and let's get it! Hello guys, welcome back to the video. So வாரிசு படத்தோட ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோ என்டையர் வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரி வந்து ஸ்டோரி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்மளோட வீடியோஸ் யாரெல்லாம் வந்து செக் பண்ணியோ மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாரிசு படத்தோட ஸ்டோரி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ, அதாவது நம்ம தளபதி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எதை பற்றியுமே வந்து கவலைப்படாத ஒரு கேரக்டர். ஸோ வந்து ஃபுல்லாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து அழட்டிக்காமல், ஸோ எதை பற்றியும் வந்து கேர் பண்ணிக்காமல் நார்மலாக ஒரு சம ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து வருது, அதாவது அவங்களோட குடும்பத்தில். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம தளபதி வந்து ஒரு ரொம்ப புவரான ஒரு ஃபேமிலிலாம் கிடையாது, ஒரு கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியிலே வந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒருத்தருக்கு வந்து ஒரு இழப்பு வந்து அவங்களோட ஃபேமிலியிலே வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம தளபதி ஃபுல்லாகவே வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறாங்க, அண்ட் அதுக்கிடையில் உள்ள சர்வைவ் தான் அப்படியே ஃபுல்லாகவே வந்து காட்ட போகிறாங்க. அண்டு படத்துக்குள்ள எமோஷன்ஸும் வந்து இருக்கப்போது. ஸோ இதான் வந்து பேசிக்கான ஒரு பிளாட்டாக வந்து வச்சு இந்த ஒரு வாரிசு படத்தோட ஸ்டோரியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே நிறையா செக்மெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ எமோஷ்னல் செக்மெண்ட்ஸ் அண்டு வந்து லவ், அப்புறம் வந்து காமெடி, ஃபுல்லாகவே வந்து கமர்ஷியல் பேக்கேஜாக தான் வந்து வாரிசு படம் வந்து வந்திருக்கான். அண்டு படத்தில் மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்க போதும். அண்ட் மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் வந்து கொரியோகிராஃப் வந்து பண்ணியிருக்காங்க. செம ஸ்டன்னிங்காக வந்து பண்ணியிருக்காங்களாம். பயங்கரமான ஒரு மொமெண்ட்ஸாக வந்து இருக்கும் அந்த மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே. தியேட்டரில் ரெஸ்பான்ஸுங்கிறது அந்தளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸான ஒரு ஸ்டோரியை தான் நான் இப்போ வந்து சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிளாட். ஸோ இதை வச்சு தான் மெயினாக என்ஹான்ஸ் பண்ணி வாரிசு படத்தை வந்து உருவாக்கியிருந்திருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்டு ஃபைனல் செக்மெண்ட்டாக அந்த ஒரு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் சரியான ஒரு ட்விஸ்ட்டும் வந்து வச்சுருந்துருக்காங்களா நம்ம வம்சிசா. ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட்டும் வந்து படத்தில் பயங்கரமாக ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போதான். ஸோ வந்து எண்டிங் வந்து ஒரு எமோஷ்னலாக தான் வந்து இருக்க போகுது. அண்டு வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாகவும் வந்து இருக்கும். ஸோ அந்த லைஃப்ன்ற மேட்ரு வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறவ இந்த படம் மூலமாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஒரு ஃபீலிங்கை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம வம்சி சாரும் வந்து இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மெயினாக நான் இப்போ ஷேர் பண்ணது எல்லாமே படத்தை ஒரு சில டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்துருக்காங்களாம். ஸோ அவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அப்படியே இந்த ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதான் வந்து வாரிசு படத்துடைய என்டையர் பிளாட்டாக வந்து இருக்கப்போது, அதாவது ஸ்டோரி பேஸ் அண்ட் பிளாட்டாக வந்து இருக்கப்போது மெயின் ஸ்க்ரீனில் படம் எப்படி இருக்குன்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து தெரிய போகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு யூடியூப் சேனல். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸில் அவங்கள வந்து சந்திக்கிறேன் நண்பா. சி அவர் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.